हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இப்போ நம்ம அடுத்துபடியா ஒரு செட்டிங்ஸ் பத்தி பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம மொபைல்ல என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் எல்லா அப்ளிகேஷனும் சேஃபான அப்ளிகேஷன் தானா அப்படிங்கறத நம்ம ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கணும் சோ நீங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது அன்னோன் சோர்சஸ் ஆன் பண்ணி விட்டாதான் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கற அப்ளிகேஷனையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம் சோ ஒரு சில அப்ளிகேஷன் எல்லாமே நமக்கு அப்படிதான் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்மளோட டேட்டாஸ் திருட்டு போகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா நம்மளோட டேட்டாஸ் வெளியே போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா ஸோ ஏதாவது ஹார்ம்ஃபுல் அப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம் அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது நம்மளோட மொபைலில் இருக்கிற டேட்டாஸை எப்படி நம்ம வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன்ஸ் ஸோ அதனால் அதுக்காக நான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள் உங்களோட மொபைல்லையும் இந்த செட்டிங்ஸ் இருக்கும் அதையும் நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது நம்ம உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் மூணு டாட் இருக்கும் மூணு கோடு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் பற்றி தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ரீசெண்டாக எத்தனை அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 82 ப்ளஸ் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதே வந்துட்டு நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கேன் பண்ணி வைக்கும் இதில் ஏதாவது ஹார்ம்ஃபுல் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டு வரும் உங்களோட மொபைலில் இது மாதிரி த்ரெட்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு திரும்ப உங்களால் செக் பண்ணணும் இதில் அப்ளிகேஷன் ஏதாவது நமக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிடும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத காட்டும் அப்படி இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம்ஸ் ஃபவுண்டர்னு வந்துடும் இல்லை அப்படின்னா த்ரெட்ஸ் டிடெக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அது வந்துட்டு என்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு அதனால் இருக்குது ஸோ எந்த அப்ளிகேஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத அதுவே ஸ்கேன் பண்ணி சொல்லிடும் அதுக்கப்புறமா இந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்குது ஒரு கியர் ஐக்கான் ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஆனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரெண்டாவது அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் ஆப் டிடெக்ஷன்ஸ் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஹார்ம்ஃபுல் ஆப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி சொல்லும் அதுக்கான செட்டிங்ஸ் தான் இந்த ரெண்டு செட்டிங்ஸுமே நீங்கள் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மொபைலில் செக் பண்ணிக்கோங்க இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரியாதவங்க இதை வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்